Community Talk series. I request Dr. Priyadarshini Madam, HOD CSE, to deliver the welcome address. So good morning, one and all gathered here. It takes me immense pleasure to thank our management, principal, dean on this occasion. On part of Silver Jubilee celebration, we are very happy to conduct the Alumni Talk series. In this series, today we have a very special chief guest, Mr. Vignesh of 2014 pass out. So Vignesh pati sollanumna 2014 pass out innum nyabagam irukku. It's a very special alumni. edukkaga solrom appadina yaar orutthume first oru enna solradhu oru failure vandiruchu appadina odane avanga apdiye depress aayi enak edume kedaikala abingra mari nenachipaanga. Confidence level abingiradhu decrease aayidum. ana Vignesh porthu varaikum திருப்பி ப்ரூஃப் பண்ணனும்னு நினைச்சாப்ல. சோ டிசிஎஸ்ல நாங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு அலுமினி கண்டிப்பா செலக்ட் ஆயிடுவாப்ல அப்படிங்கற மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணி போறோம். கடைசில அது ஒரு ஒரு ரொம்ப ஷார்ப்பான டைம்ல அது முடியாம போச்சு. டிசிஎஸ்ல ப்ளேஸ் ஆகல. பட் நாங்க கூப்பிட்டு சரி கன்சோல் பண்ணலாம் அப்படினா அவங்களே அந்த கான்ஃபிடன்ட் லெவல்ல மிஸ் பண்ணல. கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் லெவல்ல என்ன ப்ரூஃப் பண்ணுவேன் அப்படினு சொன்னாப்ல. சொன்ன மாதிரியே ப்ரூஃப் பண்ணாப்ல. அதுவும் ஸ்டேட் லெவல் பிளேஸ்மெண்ட் ப்ரோக்ராம்ல இன்ஃபோசிஸ்ல பிளேஸ் ஆகி காமிச்சாங்க. வெரி விதின் அ ஷார்ட் பீரியட். டிசிஎஸ்க்கு இன்ஃபோசிஸ் பிளேஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப ஷார்ட் பீரியட் டிசிஎஸோட ஹை பேல போய் ஜாயின் பண்ணாப்ல. ஸோ ஐ ஆல்வேஸ் என்ன சொல்றது அப்ரிஷியேட் த கான்ஃபிடன்ஸ் லெவல் ஆஃப் விக்னேஷ். ஸோ இப்போவுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயிலியர் அப்படிங்கிற பாயிண்ட் வந்துச்சுன்னா விக்னேஷ் ஒரு எக்ஸாம்பிளா சொல்லி இப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்கப்பா அப்படிங்கறது தான் நான் சொல்றேன். ஃபர்தர் மோர் ஒரு ஷார்ட் பீரியட்ல இன்ஃபோசிஸ்ல ஒரு சக்சஸ் கொடுத்துட்டு மறுபடியும் ஒன்ஸ் ஒரு ஒன் ஃபைன் மார்னிங் காலேஜுக்கு வந்தாப்புல வந்துட்டு மேம் என்னோட பேஷன் வந்து பிஜி பண்ணணும் தட் டூ இன் பிரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின்ல தான் படிக்க போறேன் அப்படின்னு எம்எஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாப்புல. ஏன்பா இன்ஃபோசிஸ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தானே அப்படின்னா இல்ல மேம் இது அதை விட நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஃபாரின்ல அப்படின்னாப்புல. சரி ஓகே கோ ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் சொன்னோம். ஸோ இப்போ எம்எஸ் பை ரிசர்ச் முடிச்சுட்டு அங்கேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்புல ஃபாரின்ல. ஸோ ரியலி வெரி ஹாப்பி டு இன்வைட் Mr. Vignesh, AMADEUS, France. Welcome, Vignesh. Thank you so much, ma'am. In my college, it's always a special place for me. Although ungala paakradhukku, it's like super happy. Romba sandoshama irukku. Ma'am sonna vari na pannadha vida enakku vandu college nariya pannidhu. First, I will try to thank principal sir, dean sir, college management ellarkume na romba thanks sollanum. ஏன்னா வந்து தே ஹேட் கிவன் த ப்ராசஸ் ஃபார் ஹவு டு சக்சீட் அதுதான் நான் முக்கியமாக சொல்லுவேன். ஏன்னா வந்து எங்களுக்கு காலேஜில் எப்படின்னா செகண்ட் இயர் தேர்ட் இயர்லேருந்து தே ஸ்டார்டட் த பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங். ஸோ அப்படி இருக்கும்போது இட் வாஸ் லைக் வி ஹேட் த ப்ராசஸ் கோயிங். அதாவது நாங்கள் இருந்த டைமில் வந்து இட் வாஸ் டிஃபிகல்ட் ஃபார் பீப்புள் டு கெட் பிளேஸ்ட். ரிசெஷன் டைம் இருந்தது, நிறையா கம்பெனிஸ் தேவர் நாட் டேக்கிங் லாட் ஆஃப் பீப்புள், அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும்போது but still principals sir, HOD ma'am and enga department staff ellarume they were confident neenga prepare pannunga namakku opportunity நம்ம door knock பண்ணும்போது you should be ready for everything அப்படினு சொல்வாங்க. so we were like given lots of training. அதாவது aptitude மட்டும் இல்ல soft skill training எங்களுக்கு வந்து second year ல இருந்து start பண்ணாங்க. and we were able to converse properly and எப்படி என்னென்னலா பண்ணனும் என்னென்னலா பண்ண கூடாதுன்னு காலேஜ் கொடுத்த ட்ரெய்னிங்ல வந்து இட் இஸ் சான்சஸ். அதாவது இந்த ஒரு ட்ரெய்னிங் நீங்க 1 லட்சம் 2 லட்சம் போய் கொடுத்தாலும் எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு. ஸோ அந்த ட்ரைனிங்ல நீங்க கண்டிப்பா நல்லபடியா யூஸ் பண்ணிக்கணும். பிளஸ் ஆப்டிடியூட் ட்ரைனிங்கும் ஒரு இன்ஸ்டியூட்ல இருந்து சொல்லி கொடுத்தா ஒரு இது மட்டும் தான் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு எங்களுக்கு 3 இன்ஸ்டியூட்ல இருந்து வர வச்சு சொல்லி கொடுத்தாங்க. இட் வாஸ் லைக் we are getting lot of perspectives of how to approach problems. ஒரு இதுல அரித்மெட்டிக்கா சொல்லி கொடுத்தாங்க, இன்னொரு இதுல இட் வாஸ் லைக் லாஜிக்கல் ஸ்டப்ஸ் யூ ஆர் லேர்னிங். ஸோ எனக்கு தெரிஞ்சு எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சக்சீட் ஆனதுக்கு மெயின் காரணம் வந்து த ப்ராசஸ் விச் த காலேஜ் ஹஸ் டாட் அஸ். ஏன்னா எனக்கு அதான் மேம் சொன்னாங்க நான் கான்ஃபிடென்ட்டா இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஆக்சுவலி என் மேல கான்ஃபிடென்ட் காலேஜ் மேல ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் பிகாஸ் ஐ வாஸ் ஷியோர் தட் வி ஆர் டூயிங் த ரைட் திங். ஸோ அந்த கரெக்டான விஷயம் பண்ணும்போது ஃபெயிலியர்னு ஒன்று வரும்போது யா இட் இஸ் அ ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆல்வேஸ். அதாவது ஒரு கம்பெனி நீ ஒரு டார்கெட் வச்சிருந்தேன்னா இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு அச்சீவ் இட் இட்ஸ் நாட் த எண்ட். அப்போ வந்து யூ ஷுட் ட்ரை ஹார்டருங்கிறது தான் எப்போவுமே இட் மீன்ஸ். ஸோ ஈவன் டிபார்ட்மெண்ட்லையுமே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு எப்போவுமே அவங்களுக்கு ஒரு என்னடா முடியலன்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 2 days கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போது ஈவன் துளசி சார் வந்து பர்சனலாக வந்து பேசி இந்த மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை யூ டிட் த ப்ராசஸ் ரைட் இதுக்காக இது கவலைப்படாத நிறைய கம்பெனிஸ் வரும். பட் அந்த டைம்ல வி ஆர் நாட் ஷியோர் தட் ஆஃப் கேம்பஸ்லாம் நடக்குமா ஏன்னா இந்த சுச்சுவேஷன் அப்படி இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது வி ஆர் நாட் ஷியோர் ஓகே லெட்ஸ் கீப் ட்ரைங் ஹார்டர், இன்னும் அதிகமாக எஃபர்ட் போடுவோம் அப்படின்ட்டு தான் நாங்கள் இருந்தோம். காலேஜ் ஸ்டில் தே வேர் லைக் TCS போயிடுச்சுன்னா என்ன, வி வில் ஹேவ் அ லாட் ஆஃப் கம்பெனி அதர் கம்பெனிஸ், அதற்கெல்லாம் நீங்கள் நல்லா ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய இன்னும் ட்ரைனிங் அதிகமாக கொடுத்து இன்னும் எங்களுக்கு மோட்டிவேட் பண்ணாங்க. ஸோ உங்களுக்குலாம் நீங்கள் அதுதான், நீங்கள் இப்போ யூஆர் இந்த ஸ்டேஜ் வேர் ஐ வாஸ் லைக் ஃபார் 6 years பிஃபோர். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் கம்பெனிஸ் அட்டென்ட் பண்ணி கிடைக்கலன்னா இட்ஸ் நாட் த எண்ட். கண்டிப்பாக யூ ஷுட் பி லைக் ட்ரை ஹார்ட், இன்னும் ஹார்டாக ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது வந்து நாக்ஸ் யூர் டோர், யூ ஷுட் பி ரெடி ஃபார் இட். அதுதான் என்றைக்குமே சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி வந்து எப்பவுமே ஒரு பாத் அப்படின்னு எடுக்கும்போது யூ ஷுட் ஆல்வேஸ் ஹாவ் அ பேக்கப் பிளான். இப்போ நான் வந்து இப்போ டிசிஎஸ்க்கு டார்கெட் பண்ணுறேன் அப்படின்னா டிசிஎஸ் இல்லைன்னா என்னங்கிற ஒரு பேக்கப் பிளான் என்றைக்குமே நீங்கள் வச்சுக்கணும். ஸோ எஜுகேஷனல் கேரியரில் ஒரு 2 பாத் இருக்குது. ஒன்று வந்து டைரெக்டாக ஆஃபீஸ் ஒர்க் ஜாயின் பண்ணுறது, ஜாயின் பண்ணிட்டு கம்பெனி ஸ்விட்ச் பண்ணுறது ஒரு பாத் இருக்கும். எனக்கு எப்போவுமே ஐ வாஸ் ஹேவிங் அன் ஐடியா ஆஃப் டூயிங் அ மாஸ்டர்ஸ், பட் இனிஷியலி என்னோட மாஸ்டர் பிளான் வாஸ் இன் USA. பட் USAல வந்து கொஞ்சம் சிச்சுவேஷன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறதுனால வாஸ் திங்கிங் ஆஃப் டூயிங் இட் இன் சம் அதர் கண்ட்ரி. அப்போ இட் கேம் அஸ் ஃப்ரான்ஸ் ஃபார் மீ. பட் பிஃபோர் டூயிங் தட் எனக்கு நான் எப்படி ரெடியா இருப்பேன் அந்த விஷயத்துக்கு, ஒரு இப்போ நம்ம ஊர்ல நம்ம வேலை செஞ்சு நம்ம காலேஜ்ல படிக்கிறத விட நம்ம எப்படி நம்மள இன்னும் அடுத்த விஷயத்துக்கு ரெடியா வச்சுக்கணும்னு பார்க்கும்போது ஐ வாஸ் லைக் ஓகே ஒரு 3 வருஷம் வேலை செய்வோம், வேலை செஞ்சு வில் கெயின் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற பாத் நான் சூஸ் பண்ணேன். டைரக்டா மாஸ்டர்ஸ் பண்ணலாம், பட் ஐ சூஸ் த பாத் வேர் ஐ வாஸ் லைக் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு மாஸ்டர் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் ஐ ஜாயின் இன்ஃபோசிஸ். அங்க ஒரு 3 years ஒர்க் பண்ணேன். தென் பிரான்ஸ் ப்ராசஸ்ல வந்து இட் வாஸ் லைக் பிரெஞ்ச்ல சில கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அண்ட் தே வேர் ஆஸ்கிங் த மோட்டிவேஷன் அண்ட் ஸ்டஃப். அதுக்கப்புறம் when we went there, even அதுதான் சொல்லுவேன் நான் நம்ம காலேஜ்ல என்ன யூஸ் ஃபாலோ பண்ணோமோ அதே தான் ஐ வாஸ் டூயிங் த ப்ராசஸ் கரெக்ட். அதாவது ஒரு ரிசல்ட்டுக்கு என்னைக்கு நம்ம பயப்படுறோமோ இட் வுட் பி அ ஃபெயிலியர் ஃபார் அஸ். ஏன்னா உனக்கு அந்த பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய ஸ்டேஜில் யூ வுட் பி பேனிக்கிங். தென் அந்த டைம்ல நீ என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணியோ யூ ஒன்ட் பி ஏபிள் டு திங்க். ஸோ என்றைக்குமே நீங்கள் வந்து ப்ராசஸை கண்டினியூஸாக கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ரிசல்ட்டை பற்றி கவலையப்படாதீங்க. இது வந்து நம்ம தலை தோனி சொல்கிற மாதிரி தான். ஸோ ரிசல்ட்டை பற்றி நீங்கள் கவலையப்படக்கூடாது என்றைக்குமே. ஸோ ஆனால் ரிசல்ட்டை பற்றி கவலைப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு ப்ராசஸ் பற்றி நீங்கள் யோசிக்காமல் இருக்கக்கூடாது. ஏன்னா தட் இஸ் விச் இஸ் கோன் பிரிங் யூ சக்ஸஸ். அப்படிங்கும் போது யூ ஷுட் கண்டினியூஸாக படிக்கணும். அதாவது இன்னைக்கு ஒரு நாள் லீவு, நாளைக்கு ஒரு நாள் லீவுங்கிறது இப்போ ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறதுனால இப்போ நீங்கள் இந்த ஒரு காலேஜுக்குள்ளே பிளேஸ் முடிக்கலை அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இட் இஸ் கோன் பி மச் ஹார்டர். அதாவது முடியாதுன்னு சொல்ல மாட்டேன், மச் ஹார்டர். அதுக்கப்புறம் நீங்களே தனியாக போய் தேர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ப்ளஸ் இந்த கரெக்டான கைடன்ஸ் காலேஜுக்கு வந்து வாங்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஸோ அதுக்கு தான் நான் சொல்லுவேன் நீங்கள் அந்த ப்ராசஸ் காலேஜில் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நீங்கள் யூ ஆர் கண்டினியூஸ் டூயிங் இட், இட்ஸ் கோன் பி வெரி ஈஸி. நான் வந்து ஃப்ராங்காக தான் சொல்கிறேன், நான் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம காலேஜில் கொடுக்குற ட்ரைனிங் இட்ஸ் லைக் ஃபார் பெரிய பெரிய கம்பெனிஸ்க்குலாம் இட் இஸ் அப் டு த மார்க். ஏன்னா நாங்கள் வந்து தனியாகவே நாங்களாம் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. வி ஜஸ்ட் ஃபாலோட் வாட் காலேஜ் கேவ் அஸ். அதுதான் எங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணிச்சு. அதே மாதிரி கம்பெனிலையுமே போனப்போ வந்து வி வேர் லைக் இப்போ காலேஜில் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள், இப்போ R&D நாங்கள் வந்த டைமில் இந்த R&D இதெல்லாம் தி வேர் ஸ்டார்டிங் இட் and it was helping us a lot in even the final year project which we took, and they gave us a lot of freedom. அதாவது நாங்க வந்து இந்த ப்ராஜெக்ட் தான் பண்ண போறோம் மைண்ட்ல ஒரு ஐடியா வச்சு கேட்டப்ப இல்ல நீ இது பண்ண முடியாது அப்படின்னு காலேஜ்ல சொல்லவே இல்லை. they were encouraging us a lot. ஈவன் பிரின்சிபல் சார் வந்து நிறைய இதெல்லாம் காம்படிஷன்ஸ்லாம் 3rd year அந்த மாதிரி டைம்ல எல்லாம் கண்டக்ட் பண்ணி we were like having a lot of எங்க ப்ரொஃபைலே எடுத்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எதை ஆட் பண்றது எதை ஆட் பண்ணக்கூடாதுங்கிறது தெரியல அந்த அளவுக்கு we were having lots of certificates from college. எங்களை சிம்போசியம்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் we were going a lot. அதெல்லாம் இட் வாஸ் ஹெல்பிங் அஸ் சூப்பர் லாட். அதே மாதிரி இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் எஸ் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நீங்கள் இந்த கோவிட் டைமில் you were not able to go for lots of outside things, but still it was the காலேஜில் they were giving you a lot of activities. அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அதுவே வந்து it will help you to go faster. இதே ப்ராசஸ் வில் ஹெல்ப் யூ டு ஒர்க் இந்த கம்பெனி பெட்டர். அதே மாதிரி சில பேர் மாஸ்டர்ஸ் பண்ணணும்னு ஐடியா வச்சுருந்தீங்கன்னா யூ சூஸ் த பாத் ரைட் நவ். அதாவது இது நான் அப்புறம் நான் முடிச்சுட்டு பார்த்துக்கலாம், இல்லை அதுக்கப்புறமா ஒரு காலேஜ் சர்டிஃபிகேட்லாம் வந்த அப்புறம் பார்த்துக்கலாம்னா இட் இஸ் நாட் கோன் ஹெல்ப். பிளான் பண்ணணும், வடிவேல் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக பிளான் பண்ணி எந்த விஷயத்தையுமே பண்ணணும். So you should start doing it. So this is the right time for you to perform. And the very it's going to give you the fruit right now. Plus company போயிட்டு நம்ம ஏன் இப்படி ஒர்க் பண்ணுவோமா அப்படி ஒர்க் பண்ணுவோங்கிற பயமே உங்களுக்கு அவசியம் இல்லை. இருக்கிற நம்மளுக்கு இருக்கிற நம்ம டேலண்ட் ட்ரைனிங்க்கு நம்மளுக்கு ஈஸியா வி கேன் go and perform. Plus ஒரு விஷயம் என்னன்னா என்னைக்குமே இந்த மைலம் காலேஜ் பசங்களுக்கு இருக்கிற ஸ்பெஷாலிட்டி ஸ்பெஷலி என்னன்னா வந்து they are super disciplined. ஏன்னா நம்ம நிறைய பசங்களை பார்த்துருக்கோம், எல்லாருமே வந்து we are not well off, இந்த மாதிரி சூப்பர் பேக்ரவுண்ட்ல எல்லாம் வரல. we know what we are the one who's going to save our family. and mari oru vishayangal irukumbodhu it's going to be like we'll be super disciplined and we'll be eppadi solradhu and oru velaikana mukkiyathuvam neenga kandipa kudupinga. so adha pathila neenga kavala padinga, anga pona nariya per irupanga, vera vera college chennai college illa varuvaangra kavaliye venda. naan ungala mari dhaan irundha, ungala mariye dhaan poi perform panna, anga irundha ungaloda better ave namba perform pannuvom. so adhe mari வேற விஷயங்கள் மாஸ்டர்ஸ் வந்து கண்ட்ரீஸ் நீங்க கரெக்டா சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல எல்லாம் வந்து சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ஜாப்ஸ் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் ஜாப்ஸ் நிறைய இருக்கும். இப்ப ஒரு குட் நியூஸ் வந்து என்னன்னா நம்மளுக்கு பைடன் வந்ததுனால ஹி இஸ் சேஞ்சிங் லாட் ஆஃப் வீசா ப்ராசஸஸ் லைக் பிஃபோர். ஸோ மாஸ்டர் பண்றது ரொம்ப அவ்வளோ கஷ்டமா இருக்காது. பிளஸ் இதே மாதிரி இந்த ஜிஆர்இக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். யூஎஸ்க்கு நீங்க அந்த ஜிஆர்இ எக்ஸாம் எழுதணும், டோஃபல் எக்ஸாம் எழுதணும். ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா அதை நீங்க இப்பலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரி டு லால்ஸ் காலேஜ் ட்ரைனிங் வந்து எப்படின்னா அதுக்கு மட்டுமே கிடையாது, பிளேஸ்மெண்ட்டுக்குன்னு மட்டுமே இருக்காது, உங்களுக்கு எல்லா இதுக்குமே இட் வுட் ஹெல்ப் யூ. ஸோ அதே மாதிரி இப்போ வேற கண்ட்ரீஸ்னா இப்போ நான் எடுத்தது பிரான்ஸ். பிரான்ஸ்ல வந்து ஐ வுட் அட்வைஸ் மேனேஜ்மெண்ட் ஜாப்ஸ்க்கு மோஸ்ட்லி ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா வந்து ஃப்ரெஞ்ச் வந்து ஃப்ளூவெண்டா இருக்கணும்பாங்க. ஸோ பட் டெக்னிக்கல் ஜாப்ஸ்ல அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நீங்க ஓரளவு இங்கிலீஷ் பேசி பிளஸ் யூ கேன் மேனேஜ் இன் ஃப்ரெஞ்ச் அப்படின்னா வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கெயின் பண்ண கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. எனக்கு இந்த ஆஃபர் வந்துருச்சு, இது வேண்டாம் அது வேண்டாங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. என்னைக்குமே வந்து இப்ப ஆரம்பத்துல கொடுக்குற மணியை விட இட் இஸ் கோனா பி லைக் த எக்ஸ்பீரியன்ஸ் விச் மேட்டர்ஸ். ஸோ அதை நீங்க மைண்ட்ல கண்டிப்பா எடுத்துக்கணும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயம்னாலும் நம்ம ஹெச்ஓடி மேம்கிட்ட நீங்க கேட்டுக்கலாம். ஷி கேன் கைட் யூ வெரி வெல். அவங்க வந்து எப்படி எப்பவுமே பாசிட்டிவா இருப்பாங்க. அவங்களோட பாசிட்டிவிட்டி தான் இட் ஹஸ் ரப் ஆன் டு அஸ். அதனாலதான் வி ஆர் ஆல்சோ பாசிட்டிவ். மேம் சொன்னாங்க நான் வந்து வாஸ் பாசிட்டிவ்னா அது வந்து நான் பாசிட்டிவ் ஆனதுக்கு காரணம் நம்ம டிபார்ட்மெண்ட் தான். எப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரெண்ட் மாதிரி இருப்பாங்க எல்லா ஸ்டாஃப்மே. இது வந்து சீரியஸா ஐயோ நீ இதுதான் பண்ணணும் நான் ஸ்டாஃப் அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்க. தே ஆர் சூப்பர் ஃப்ரெண்ட்லி. நீங்க வந்து எது வேணாலும் அப்ரோச் பண்ணி கேட்கலாம். இந்த மாதிரி எனக்கு இதுல டவுட் இருக்கு, இல்ல எனக்கு இதுல ப்ராப்ளமா இருக்கு, ஈவன் பர்சனல் ப்ராப்ளம்ஸ்லாம் கூட தே ஆர் லைக் ரெடி டு ஹெல்ப் யூ. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்ன கைடன்ஸ் வேணுமோ அதை நம்ம கவலையப்படாம கேட்கலாம். ஸோ அதை பத்தி நீங்க கண்டிப்பா கவலைப்படாதீங்க. பிளஸ் ஒர்க் ஹார்ட். இந்த மாதிரி ப்ராசஸை கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது ஃபெயிலியரை பத்தி கவலையப்படாதீங்க. ஃபெயிலியர் இஸ் ஜஸ்ட் ஸ்டெப்பிங் ஸ்டோன். ஏன்னா சில பேர் இப்ப மேபி சில இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கலாம், அட்டென்ட் பண்ணி உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கலாம். பட் இட்ஸ் நாட் தி எண்ட். எனக்கும் நான் அப்படின்னு நினைச்சிருந்தேன்னா ஐ வுட் ஹவ் நாட் கான் ஃபர்தர். இன்ஃபோசிஸ்ல பிளேஸ் ஆயிருக்க முடியாது. ஸோ அந்த வித நீங்க கண்டிப்பா இன்னும் யூ புட் மோர் எஃபர்ட். அதுக்கப்புறம் எவ்ரி திங் இஸ் கோனா பி ஃபைன் அண்ட் யூ வில் பி லைக் கம்மிங் அவுட் வித் ஃபிளைங் கலர்ஸ் ஃபார் ஷூர். ஸோ ஐ திங்க் தட்ஸ் இட் ஃப்ரம் மீ. மேபி எனிதிங் இஃப் யூ ஹேவ் சம் க்வெஸ்டின்ஸ் ஐ கேன் ஆன்சர். Students, if you have any questions, you can put in chat box or you can unmute and talk. There are many questions. Vibe down my calendar. क्वेश्चंस இல்லீங்களா நான் விக்னேஷ் ஏதோ क्वेश्चंस பசங்க ஷேர் கேட்கலையா இல்ல chatல எதுவும் இல்ல சார் பயப்படுறாங்களா தெரியல ஓகே பயப்படுறாங்க இவங்க நம்ம ஃபைனலைஸா அதான் பயப்படுறானே இல்ல இல்ல எல்லாரும் ஃப்ரீ ஃபீல் ஃப்ரீ கேளுங்க இப்போ மத்த அலுமினி மாதிரி இல்ல அபார்ட் फ्रॉम மத்த அலுமினி விட இப்போ விக்கி வந்து அவ்வளவு ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி நமக்கு அவ்வளவு க்ளோஸ் எல்லாமே வந்து அவ்வளவு ஒரு ஃப்ரெண்ட்லியா இருப்பாப்ல ஏன்னா நான் வந்து 2013 ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் பேட்ச் விக்கி எனக்கு விக்கி பிளேஸ்மென்ட் துளசி சார் கூட அப்ப நானும் துளசி சார் இருந்தோம் ரெண்டு பிளேஸ்மென்ட் நாங்க பார்த்து விக்கி வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பேட்ச் அதுல வந்து பார்த்தா TCSல ஒரு ரெண்டே ரெண்டு அகிலா அண்ட் ரெண்டு பேர் தான் இல்லையா இலக்கிய ரெண்டு பேர் தான் அப்புறம் வாங்கினு நினைக்கிறேன் விக்கி ஆமா ரெண்டு பேர் தான் வாங்கினாங்க அதுக்கப்புறம் நாங்க விக்கி எதிர்பார்த்தோம் அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஸ்டேட் லெவல் பிளேஸ்மெண்ட் ப்ரோக்ராம் இப்போ நீங்களுமே இன்ஃபோசிஸ் நேத்து விக்கி ஒரு நியூஸ் என்னன்னா நேத்து தான் எல்லாமே இன்ஃபோசிஸ் எழுதுனாங்க ஓ சூப்பர் சார் நேத்து வந்து பாத்தீங்கன்னா 35 மெம்பர்ஸ் கிட்ட இன்ஃபோசிஸ் எழுதிருக்கேன் ஏன்னா விர்ச்சுவல் மோடு இதுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த 700 அமௌண்ட் பே பண்ணி போயிட்டு டிடிலாம் எடுத்துட்டு போய் எழுதுவோம் இந்த தடவை டியூ டு COVID-19 என்ன பண்ணிட்டாங்க எல்லாருக்கும் எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீயாவே எடுத்து வச்சிருக்காங்க எல்லாரும் டெஸ்ட் லிங்க் ஷேர் பண்ணிருந்தாங்க நேத்து எழுதிருக்காங்க we are expecting good results பாப்போம் என்ன வருது கண்டிப்பா சார் அத பத்தி கவலையே பட வேண்டாம் சார் நம்ம காலேஜ்ல கொடுத்த ட்ரெய்னிங் கிட் இஸ் gonna help a lot கண்டிப்பா விக்கி கண்டிப்பா நல்லா நடக்கும் நினைக்கிறேன் ஓகே ஐ திங்க் क्वेश्चंस இருந்தா கேளுங்க சொல்லுங்க விக்கி சொல்லுங்க அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம நாங்க பிளேஸ் ஆனப்ப நாங்க சந்தோஷப்பட்டதோட காலேஜ் தான் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதான் விக்கி ஏன்னா நான் வந்து பிரின்சிபல் சார்ல போய் பாக்கும்போது அவர் வந்து என்ன நீ இன்னும் சாக்லேட்டே கொடுக்கலன்னு சாரி அவரோட பாக்கெட்ல இருந்து ஒரு காசு எடுத்து கொடுத்து எல்லாருக்கும் சாரோட கான்செப்ட் டே 1க்கு அவரு தருவாரு டே எண்டுக்கு வந்து நம்ம தரணும் அதுதான் அவரோட கான்செப்ட் கண்டிப்பா இதுவே வந்து இன்னும் நிறைய இருக்கு இதுல வந்து இந்த பேட்ச்ல வந்து பார்த்தா நிறைய ஒட்டான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் பிளேஸ் ஆகாம இருக்காங்க ஏன்னா வந்து அவ்வளவு நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச வந்து இவன் 1 or 2 வரையில் வச்சிருக்க பசங்க வந்து டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருந்து இந்த வருஷம் ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா ட்ரைனிங் அண்ட் ஹையரிங் மாடல் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு நடந்தது எல்லாமே ஒன்லி வந்து ஆன் கேம்பஸ் டிரைவ் நடக்கும் இன்னொன்று ஆஃப் கேம்பஸ் டிரைவ் நடக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காம்படிஷன்ஸ் மூலியமா பிளேஸ்மெண்ட் வரும் லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆஃபர் த்ரூ காம்படிஷன் விக்னேஷ் இன்ஃபாமைன் காம்படிஷன் அண்ட் கோர்பிட்டா காம்படிஷன் இன்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபாமைனோட சப்மிஷன் லாஸ்ட் டேட் 33 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஃபைனல் இயர் வந்து அப்லோட் பண்ணிருக்காங்க அது வந்து அதுலயும் வந்து TCS இன்னும் நாங்க இன்ஜா மூலமா வந்து ஆஃபர் விட TCSல இந்த இதுல தான் ரிசல்ட் அதிகமா எதிர்பார்த்துட்டு இருக்கோம் கண்டிப்பா வந்து 10 to 15 ஆஃபர்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அவங்க எந்த கம்பெனி கொடுத்தாங்க MOU சைன் பண்ணுமோ அந்த கம்பெனி வந்து நமக்கு வந்து பிளேஸ்மெண்ட் ஆஃபர் தராங்க more than 3 lakhs salary கண்டிப்பா 100% பிளேஸ்மெண்ட் அதாவது அவங்களோட அக்ரிமென்ட்டே நாங்க சைன் பண்ணிருது சோ டோட்டலா 5 கம்பெனிஸ் இந்த இயர் வந்து 2 கம்பெனிஸ் at present சைன் பண்ணிருக்கோம் அப்போ வந்து ஒரு 25 ஸ்டூடண்ட்ஸ் per டிபார்ட்மென்ட் வந்து இதுல பிளேஸ் ஆயிடுவாங்க more than 3 lakhs இந்த சைன் MOU மூலமா அதான் ஓகே விக்கி பசங்க क्वेश्चन இல்ல எனக்கு ஆல்மோஸ்ட் நான் ஓகே good morning to one and all and gather here it's my privilege to propose the vote of thanks on the occasion our alumni talk series. At the outset, I would like to express my profound gratitude ourselves. Chief guest, Mr. Vignesh, thank you for your wonderful session. Next, I convey my sincere thanks to our management and principal sir, who is a great support and guidance for the providing encouragement at every point of time. Thank you, sir. I wish to thank our beloved dean, sir, and his 25th year celebration coordinator and unwavering support and encouragement at every point of time. Thank you so much, sir. And sincerely thanks our HOD madam, the faculty members and the student and their kind support. It is because of their cooperation and support we have to made a function in a great success in the alumni talk series. And sincere thanks to Thulasi sir also. And with those few words, I end up my address once again. Thank you one and all. Thank you so much. Thank you, Vicky. Thank you so much. Thank you so much, sir. Thanks for the wonderful opportunity. Thank you so much. Thank you, Vicky. Thanks a lot. Okay, students. Thank you. You may leave now. Thank you.